ஸ்கை சிட்டிக்கு போய்க்கணும். ஸ்கை சிட்டிக்கேன்னு போகிறோம்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு திருப்பி போகணும். கார் இரவு எடுக்கலாமல் போச்சுது. இரவு வரைக்கும் அவங்க கார் பூட்டிட்டு போயிட்டாங்கள. அப்போ இப்போ திருப்பி போய் ஸ்கை சிட்டியிலேருந்து ஓக்லாண்ட் ஏர்போர்ட்டுக்கு போய் கார் எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஷட்டர் பஸ் ஓடுது, அது $18. நைட் வந்து நாங்கள் டாக்ஸியில் வந்து நாங்கள் அந்த டாக்ஸி வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் $100 இருந்தது. இதுதான் ஓக்லாண்ட் சிட்டி. காலமண்டைக்கு கிறிஸ்மஸ் டேன்றதால் பெருசாக சனமில்ல ரோடில் நான் வந்து இப்போ போய்கொண்டிருக்கேன் பஸ் எடுக்கிறதுக்காண்டி. 7 o'clock பஸ் இருக்கு. 6:47 கிளம்பியாச்சு, போய்கொண்டிருக்கேன். இதுதான் நியூசிலாண்டில் ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ், ஸ்கை சிட்டி ஓக்லாண்ட் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ். இதுக்கு $18 நியூசிலாண்ட், $18 எடுப்பினேன். இது வந்து இந்த ஸ்கை டவரில் வந்து வரலாம். மக்கள் நின்று கொண்டிருக்கேன் இதில் போகிறதுக்கு, அல்லது இந்த வெப்சைட்டில் வந்தால் கூட வரலாம். இந்த வெப்சைட்டில் கூட புக் பண்ணலாம் டிக்கெட். என்னும் டிக்கெட் கொடுக்கல. இந்த இடங்களில் தான் பஸ் எடுக்கிறதுக்காக மக்கள் வரீனே எங்கெங்கே போகிறான்னு தெரியும். இதில் நம்பர் போட்டிருக்கு 3, 4, 2, 1 எல்லாம். நாங்கள் ஏர்போர்ட் வந்து 7 போகிறதுக்கு பஸ் ரெடி ஆகிட்டுது. ஃபீமேல் டிரைவர் வந்து வர்ற திறக்கிறா. இதுக்கப்புறம் எங்களை ஏற்று வணிக்கிறேன். நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு டிரைவர்கிட்ட பே பண்ணினாச்சு. டிஜிட்டல் பேமெண்ட் இருந்தால் சரி. இப்போ ஓக்லாண்ட் ஏர்போர்ட்டில் நினைக்கிறேன். இப்போ திருப்பி வந்து திருப்பியும் கார் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
முதல் கார் எடுக்க இல்லாமல் போச்சு. இப்போ திருப்பி கார் எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். அது பெரிய தலையடி, லேட்டாக வந்தால் அந்தளவுதான் பிரச்சனை. நியூசிலாண்டு ஏர்போர்ட் இன்றைக்கு பிஸியாக இருக்குது. கிறிஸ்மஸ் டே இருந்தாலும் பயங்கர பிஸியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் போய்கொண்டு இருக்கேன். நேற்று மட்டும் எதுவும் பிஸி இல்லாமல் இருந்தது, இன்றைக்கு பிஸியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நேற்று இரவுன்ற இடத்துக்கு. ஸோ நான் இப்போ கார் எடுத்தாச்சு. காரின் கீ தான் புது கார் தந்திருக்கேன், CX5. என்னட்டே இருக்கிறதே மாதிரி தான். இப்போ காரை பிக் பண்ணுறதுக்கு போய்கொண்டு இருக்கோம். புது கார், நான் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ண போகிறேன். வாங்கப்படி கார் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் டிலேட். இப்போ எனக்கு நேற்றிரவு கார் தரையிலாண்டதால் இப்போ புது காரை வந்து தந்திருக்கினேன். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால நாங்கள் உள்ளால் தான் போக வேண்டி இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடால் கார் ரெண்டுக்கு எல்லோரும் நடந்து கொண்டு போயினேன். இப்போந்து விரைக்க சொன்னவங்க காரை கொண்டு டெமஸ்டிக் டெர்மினலில் பார்க் பண்ணலாம்னு. கார் ரெண்டல் பிக்கப் இடத்துக்கு வந்தாச்சு. இதில் 166வது நம்பர் தானே, அதுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். ஐ விஷ் 166வது நம்பர். இது 166வது நம்பர். ஸோ இங்கே நிற்குது 166வது நம்பர். 166வது நம்பர் புதுக்கா. காரில் ஏறியாச்சு. காரில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கார் உங்கள் உள்ளுக்கு நிற்குது. இது புது பிராண்ட் நியூ கார் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போட்டிருக்கேன் நியூசிலாண்டு லோஸ் அப்படி இருந்து சொல்லி, அந்த லோஸ் லோஸை வந்து உபயோக பண்ண சொல்லியிருக்கேன். நான் சொல்லுக்கு எங்களுக்கு அடுத்த 5-4 நாளைக்கு இந்த கார் தான் எங்களோட நிற்க போகுது. ஓகே, வாங்க போயிட்டு போய் ஹோட்டலில் போய் பிக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம். கார் பார்க்குக்கு போய் கொண்டிருக்கேன். கார் எடுத்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே கார் பார்க்கில் பார்க் பண்ணியிருக்கு. 19 ஒரு நாளைக்கு பார்க் பண்ணுறதுக்கு பார்க் பண்ணியாச்சு. இப்போ காரை போய் எடுத்துட்டு நான் அடுத்தத கே வந்து பார்க்க போகிறேன். அதை பற்றி பேர்ந்து பார்ப்போம். இப்போ கார் எப்படி எடுக்கிறேன், எப்படி நியூசிலாந்து சிட்டி வியூ இருக்குன்னு பாருங்க. க்ளீன் பண்ணி கொண்டிருக்கினையாக நான் இந்த கொட்டை க்ரௌன் பிளாசா, அதுக்கு பக்கத்து குவாவி பில்டிங்கும் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இங்கே. இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் பில்ட் பண்ணினியா, அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய கனாலம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க தெரியும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இது சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் ஃப்யூச்சருக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. இப்போ கார் பார்க்குக்கு வந்து இந்த பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணியிருக்கோம். அந்த கார் அங்கே நிற்குது. ஹாய் வண்டின கார், வெள்ளக்கார். 2 hours
இதில் பார்க் பண்ணுறதுக்காக $19 கொடுத்துருக்கேன் நினைக்கிறது. இதான் நான் அடுத்ததுக்காக ரீசனபிள் எஸ்யூவி